எப்படி தன்னை தஸ்பீ செய்கிறார் இந்த விடயத்தை பார்ப்போம். அல்லாஹ் தன்னை எவ்வாறு பரிசுத்தம் செய்கிறார் சகோதரர்களே, அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்யக்கூடியது உங்களுக்கு தெரியும், குர்ஆனில் 27 இடங்கள்ல வரும். 27 இடங்கள்ல அல்லாஹ் தன்னை பத்தி சொல்ற, நான் தூய்மையான. முதல்ல நாங்கெல்லாம் தஸ்பீ செய்ய முந்தி அல்லாட தஸ்பீயை நாங்க கேட்கணும். முதலாவது அல்லாஹ் சொல்ற, நான் தூய்மை. ஆயத்துல் குர்சி உதாரணமா, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு ஸினது வலா நௌம். அல்லாஹ் சொல்ற, நான் ஹய்யுல் கய்யூம், எனக்கு சின்ன தூக்கமும் இல்லை, பெரிய தூக்கமும் இல்லை. தன்னை பரிசுத்தம் செய். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் சொல்ற, நான் ஒருவன். இதே போல சூரா ஹஷ்ருடைய கடைசி ஆயத், தொடங்குறானே அல்லாஹ், நான் யாரு. 27 ஆயத்துகள் அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்யறான். சரி, இந்த அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்யறது மூன்று விடயத்தை விட்டு. எத்தனை விடயத்தை விட்டு? எத்தனை விடயத்தை விட்டு? முதலாவது விடயம், அல்லாவுக்கு ஆக கோபமான விடயம் என்ன தெரியுமா? அல்லாக்கு பிள்ளை இருப்பதாக வாதிடுவது. அல்லாக்கு மகன் இருக்குது, அல்லாக்கு மகள் இருக்குது என்று அந்த காலத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நசாராக்கள் சொல்லிட்டாங்க, மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட மகன். யூதர்கள் சொல்லிட்டாங்க, உசைர் அல்லாஹ்வுடைய மகன். அல்லாஹ்க்கு எவ்வளோ கோபம் என்ன? சூரா மரியம் எடுத்து பாருங்க, இந்த அல்லாஹ்க்கு பிள்ளை இருப்பதாக சொல்வதை கேள்விப்பட்டு இந்த மலைகள் இருக்குதே வெடிக்க பார்க்குதா அந்த கோபத்தால். ஏன்னா அந்தளவு அஃபாண்டம், அந்தளவு அஃபாண்டம் தான் அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குது என்று சொல்ற. அதனால் அல்லாஹ் 9 ஆயத்துகள்ல குர்ஆன்ல, எத்தனை ஆயத்தில் விரிவாக தானே பார்க்குறோம் தஸ்பீஹை பற்றி, 9 ஆயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறா, எனக்கு எதுக்கப்பா பிள்ளை? சூரத்துல் இஹ்லாஸ்ல சொல்ற மாதிரி, லம் யலித் வலம் யூலத், நான் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, நான் யாராலும் பெறப்படவும் இல்லை. அப்ப அல்லாவுக்கு வாப்பா உம்மா இல்லை, அல்லாவுக்கு எந்த பிள்ளைகளும் இல்லை. இன்று உலகத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்க்கு பிள்ளை இருப்பதாக வாதாடுறாங்க. நாங்கள் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எழுப்பாட்டி அல்லாஹ் முழு உலக மனிதர்களை வைத்து அல்லாஹ் கேட்பான், ஈசா நீ மக்களுக்கு சொன்னீர்களா உங்களை கடவுளாக தேர்ந்தெடுக்கும்படி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடனே சொல்லுவார்கள், சுப்ஹானக், அல்லாஹ் நீ தூய்மையானவன். நான் அப்படி சொல்லுவேனா? அல்லாஹ் கேட்பான், முழு உலகத்தாரையும் வைத்து அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்பான். அதனால் அல்லாஹ் குர்ஆனில் 9 ஆயத்துகளில் அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்கிறான், எனக்கு பிள்ளை கிடையாது, எனக்கு பிள்ளை கிடையாது. அல்லாஹ் வகாலு தஹதல்லாஹு வலதா சுப்ஹானா, இந்த சுப்ஹான் என்று வரும், எங்கெங்கெல்லாம் சுப்ஹான் சுப்ஹான் என்று வருமோ ஓதும் பொழுது விளங்கி கொள்ளுங்க, அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்கிறான். அல்லாஹ் சொல்றான், எனக்கு பிள்ளை இருப்பதாக சொல்றாங்க, நான் தூய்மையானவன். சுப்ஹானஹு அய்யகூன லஹு வலது, சூரத்து நிசா 171 ஆயத்தில், எனக்கு பிள்ளையை விட்டு நான் சுத்தமானவன். சூரா யூனுஸ் 68 ஆயத்தில், காலு தஹதல்லாஹு வலதா சுப்ஹானா, நாம் பிள்ளையை தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறார்கள், நான் தூய்மையானவன். சூரத்து நஹல் 57 ஆயத்தில், வயஜஅலூன லில்லாஹில் பனாத், ஆம்பளை புள்ள போதாண்டு சொன்னாங்க மலக்குகள் அல்லாட பெண் பிள்ளைகள். அல்லாஹ் சொல்றான், நான் தூய்மையானவன், எனக்கு பெண் பிள்ளை கிடையாது. சூரா மரியம் 35 ஆயத்தில், மா கான லில்லாஹி அய்யத்தகித மின் வலதின் சுப்ஹானா,
நான் பிள்ளையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நான் தூய்மையானவன். சூரத்துல் அம்பியா 26வது ஆயத்தில் وقالوا اتخذ الرحمن ولدا سبحانه رحمان பிள்ளையை தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறார்கள், நான் தூய்மையானவன். சூரா ஜுமர் 4வது ஆயத்திலே லவ் அராத الله ان يتخذ ولدا لاصطفى مما يخلق ما يشاء سبحانه. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வா பிள்ளையை தேர்ந்தெடுக்கும், எனக்கு எதுக்கு பிள்ளை, நான் தூய்மையானவன். சகோதரர்களே, 9 ஆயத்துகள் அல்லாஹ் சொல்றான், நான் தனித்தவன். ஹுவல்லாஹுல் வாஹிதுல் கஹார், இது அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்யக்கூடிய 3 வகைகளில் முதலாவது அல்லாஹ்க்கு பிள்ளை இல்லை. 2வது அல்லாஹ்வுக்கு கூட்டு கிடையாது. 2வது அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்யறான். அல்லாஹ்க்கு எந்த கூட்டும் என்ன? அல்லாஹ்வோட வேற கடவுள் 2 பேர் இருக்கிறாங்க. வானத்தில் ஒரு கடவுள், பூமியில் ஒரு கடவுள், அல்லது சிலரை வச்சுத்தான் நான் செய்கிறேன். இது அல்லாஹ் பரிசுத்தம் செய்கிறான். 10 ஆயத்துகள் அவ மேலுள்ளது. 9 ஆயத்துல தஸ்பீஹ். 2வது எனக்கு எந்த கூட்டும் கிடையாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், யா அல்லாஹ் உன்னையே இபாதத் செய்கிறோம், உன்னிடமே உதவி தேடுறோம். இபாதத் வேற யாருக்கும் இல்லை, உதவி தேடுறது வேற யார்ட்டையும் இல்லை, அல்லாஹ் உனக்கிட்ட மட்டும்தான். 10 ஆயத்துகள் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறார். 3வது சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு குறை இருப்பதாக வாதாடுறார். உதாரணமாக யூதர்கள் சொன்னாங்க, யதுல்லாஹி மக்லூலா, அல்லாட கை கட்ட கை என்றால் எப்படியெல்லாம் அல்லாஹ்க்கு குறை சொல்லேலுமோ. அல்லாஹ் கிட்டத்தட்ட 9 ஆயத்துகள்ல, 7 சூராக்கள், 9 ஆயத்துகள்ல தன்னை பத்தி பரிசுத்தம் செய்யறான். அப்ப இந்த 3 வகையான தஸ்பீஹ், முதலாவது என்ன தஸ்பீஹ், பிள்ளையை விட்டும் நான் பரிசுத்தமானவன். அப்ப நாங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லும் பொழுது சும்மா சொல்லப்பட, இதெல்லாம் கற்பனைக்கு எடுத்துதான் சுப்ஹானல்லாஹ், அதுதான் தஸ்பீஹ். நாங்க சொல்ற சுப்ஹானல்லாஹ் அசர தொழு முடி சுப்ஹானல்லாஹ் 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 என்ன ஸ்பீட் அது, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், இதல்ல இது அல்ல சகோதரர்களே. தஸ்பீஹ் கல்புல் எடுக்கணும். அல்லாஹ் புள்ளையை விட்டும் பரிசுத்தமானவன், அல்லாஹ் கூட்டை விட்டும் பரிசுத்தமானவன், அல்லாஹ் குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன். அதற்கு பிறகுதான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையான. பின்னால விளங்கும் உங்களுக்கு, இந்த சுப்ஹானல்லாஹ் என்று ஒன்று சொன்னா என்ன கிடைக்கும், அது கல்பால சொல்லணும். தஸ்பீஹ் கல்பால சொல்லணும். சில உலமாக்கள் நாதாக்கள் முதலாவது சுப்ஹானல்லாஹ்விலே மாலை மாலையா கண்ணீர் வந்துடும். இவ்வளோ படைச்ச அல்லாஹ்க்கு நன்றி கட்ட சமூகம் ஆயிட்டே இந்த சமூகம். இது முதலாவது சகோதரர்களே, அல்லாஹ் தன்னை புகழக்கூடிய தஸ்பீஹ். இது 2வது வகை.